இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரில் 2-1 என்று முன்னிலை பெற்றுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் 5வது நாளான நேற்று இங்கிலாந்து தனது 2வது இன்னிங்ஸை 368 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்தது. 4வது நாளில் சமநிலையில் இருந்த ஆட்டம் 5வது நாளில் தலைகீழாக மாறியது. ஒரு சமயத்தில் எந்தவித விக்கெட்டும் இழப்பின்றி இங்கிலாந்து 100 ரன்களை எடுத்திருந்த நிலையில் இந்திய பந்து வீச்சாளர்களின் அதிரடி பந்து வீச்சால் சீட்டுக்கட்டை போல இங்கிலாந்தின் பேட்ஸ்மேன்கள் சரிய ஆரம்பித்தனர். அதுவரை சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த இங்கிலாந்தின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பெவிலியன் திரும்பினர். குறிப்பாக பும்ரா வீசிய 2 ஓவர்களில் தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை எடுத்து ஆட்டத்தை மாற்றினார். இறுதியாக 210 ஆல் அவுட் ஆன இங்கிலாந்து 157 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. இந்திய டெஸ்ட் வரலாற்றில் இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் தன் நிதானத்தால் ஆச்சரியமூட்டிய ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீட் தேர்வை தள்ளி வைக்க உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தகுதித் தேர்வு வரும் 12ஆம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்க விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் அதே சமயத்தில் நடக்கும் வேறு தேர்வுகளிலும் பங்கேற்க நீட் தேர்வின் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என மனுதாரர் கோரியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் சில மாணவர்களுக்காக தேர்வை தள்ளி வைக்க முடியாது என்று கூறி மனுக்களை நிராகரித்தனர். சந்திராயன் 2 விண்கலம் 9000 முறை நிலவை சுற்றி வந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவு தொடர்பான 2 நாள் கருத்தரங்கில் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், சந்திராயன் 2 அனுப்பப்பட்டு 2 ஆண்டுகள் ஆனாலும் நிலவின் மேற்பரப்பில் சுமார் 500 கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். அதன் செயல்பாடுகள் தங்களுக்கு ஊக்கமளிப்பதாக கூறிய அவர், நிலவில் தரையிறங்க சந்திராயன் 3 விண்கலம் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். பன்ஷீர் மாகாணத்தை கைப்பற்றிய தாலிபான்கள் ஆளுநர் மாளிகையில் கொடியேற்றி கொண்டாடினர். நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் படையினரின் வசம் இருந்த பன்ஷீர் மாகாணத்தை கடும் போராட்டத்திற்கு பிறகு தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்து பேசிய தாலிபான் செய்தி தொடர்பாளரான ஜபியுல்லா முஜாஹித், இந்த வெற்றியால் ஆப்கானிஸ்தான் முழுவதும் தங்கள் கட்டுக்குள் வந்துள்ளதாகவும், பன்ஷீர் போராளிகளின் தலைவர் மசூத் மற்றும் முன்னாள் துணை அதிபருமான அம்ருல்லா சலே ஆகிய இருவரும் தஜிகிஸ்தானுக்கு தப்பித்து விட்டதாகவும் கூறினார். மேலும் பன்ஷீர் மக்கள் தங்களின் சகோதரர்கள் எனவும் அனைவரும் சேர்ந்து நாட்டின் நலனுக்காக பணி செய்வோம் என்றார். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துக்கு அனுமதி வழங்க கோரி சென்னையில் நேற்று இந்து முன்னணியினர் உண்ணாவிரதம் இருந்தனர். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு தடையை விலக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தடையை மீறி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் என்றும் தெரிவித்தனர். பெரியாரின் கருத்துக்களை வீடுகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று துரைமுருகன் கூறியுள்ளார். பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக சட்டசபையில் அறிவித்ததை முன்னிட்டு பேசிய துரைமுருகன், அடுத்த தலைமுறை திறம்பட உருவாக்க ஒவ்வொரு வீட்டிலும் பெரியார் கருத்துக்களை பற்றி கூற வேண்டும் எனவும், சுயமரியாதை கருத்துக்கள் பாடப்புத்தகங்கள் பதிப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பெரியாருக்கு பிறகு திராவிடர் கழகம் சிறிய அமைப்பாக இருந்தாலும் அதன் வீரியம் குறையாதது என்று குறிப்பிட்ட அவர், அதை கட்டிக்காத்த வீரமணிக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்தார். கடந்த 11 நாட்களில் 3 நாட்கள் 1 கோடி தடுப்பூசிகளுக்கு மேல் போடப்பட்டு இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 27-30 பின் நேற்று மீண்டும் ஒரே நாளில் 1 கோடிக்கு அதிகமான தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தற்போது நாடு முழுவதும் 69,72,00,000 தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டுக்கு 100 நாள் வேலை, ஊராட்சிகளில் தனி குழு, முழு ஊதியம், உதவித்தொகை, வங்கி ஏடிஎம் வசதி உள்ளிட்ட அனைத்திற்கும் அரசாணை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் அமலாக்கப்படவில்லை. அதனால் உரிமைகளை வழங்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதையடுத்து குறைகளை நேரில் கேட்டறிந்த கோட்டாட்சியர் ரிஷப் சட்டப்பூர்வமான உரிமைகளை அவர்களுக்கு வழங்க அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தினார். உத்தரவிட்ட பணிகளை 1 வாரத்தில் ஆய்வு செய்வதாகவும் வாக்குறுதி அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் கட்ட தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரசோழபுரம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை சீரமைக்க மற்றும் பராமரிக்க எந்த தொகுப்பு நிதியும் ஒதுக்கப்படவில்லை என தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் தாக்கல் செய்த வழக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்ட தடை விதித்து
அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நிலத்தை மதிப்பீடு செய்ய 6 மதிப்பீட்டாளர்களை பரிந்துரைக்க அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதிப்பீட்டாளர்கள் கண்டுபிடிக்க இயலவில்லை என மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு முன் விசாரணைக்கு வந்தது. கோவில் நிலத்தை மதிப்பீடு செய்ய வெளிமாநிலத்தைச் சேர்ந்த மதிப்பீட்டாளர்களை பரிந்துரைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதோடு கோவில் அறங்காவலர்களை நியமிக்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 13 தள்ளி வைத்தனர். மேலும் கோவில் நிலத்துக்கான இழப்பீட்டை தீர்மானிக்காமல் கட்டுமான பணிகளை தொடரக்கூடாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். கைவிடப்பட்ட குவாரியில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி உயிரிழந்த 2 சிறுவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் குத்தகை காலம் முடிந்த குவாரிகளுக்கு வேலி அமைப்பதை உறுதி செய்ய வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்த தலைமை செயலருக்கு உத்தரவிட்டுள்ளது. 2 சிறுவர்களின் பெற்றோர் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகாதேவன் குவாரியை குத்தகைக்கு எடுத்த தனியார் நிறுவனம் வேலி அமைக்க செலுத்திய 25,31,250 ரூபாயை மாவட்ட நிர்வாகம் முடக்கி பறிமுதல் செய்த தொகையை வட்டியுடன் சேர்த்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக 4 வாரங்களில் வழங்க உத்தரவிட்டார். ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேல விழ பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனா இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும்.